திமுக உண்மையாவே எந்த தவறும் செய்யல, எந்த ஒரு ஊழலும் பண்ணல அப்படின்ற நம்பிக்கையில இருக்காங்க அப்படின்னா அவர் மேல வழக்கு போட்டிருக்கலாமே. நீங்க அவதூறு பரப்புறாரு. கருத்து சுதந்திரத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கிறோம்ங்கிறதுல இந்த மாதிரியான நபர்கள் பேசுகிற வார்த்தைகள்லாம் நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், ஏற்கனவே நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பின் மீது அவர் வந்து விமர்சனம் பண்ணார். அதனால அவர் கைது செய்து வந்து உள்ள வச்சாங்க. ஆனால் அவர் அதே என்ன சொல்லுமா சொல்லிக்கிட்டாரு, இந்த அரசு பழிவாங்கல் நோக்கத்தோடு என்னை கைது பண்ணிருந்தேன். இவர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், இவர் பண்ண விஷயங்கள் நீதிபதியின் தீர்ப்பின் விமர்சனம் பண்ணார், அதனால அவர் கைது செய்தாங்க. இந்த மாநில அரசு அவர் மீது எந்த ஒரு வழக்கும் போட்டு கைது செய்யல. ஏற்கனவே அவர் மீது ஒரு பெண் பாலியல் புகார் கொடுத்துருக்காங்க, அந்த வழக்கு வேணா இருக்கு, அது கொடுத்து வேணா நம்ம பேசலாம். ஆனால் இங்கே கைது செய்யப்பட்டது இவராக தனக்கு ப்ரொமோஷன் வேணுங்கிறதுக்காக வாண்டடாக அதை பற்றி பேசி, அந்த தீர்ப்பை பற்றி பேசி இவர் உள்ளே போனார். அதுதான் நடந்தது. அப்போ சவுக்கு சங்கர் நானே கேட்குறேன், ஒரு 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 நபர் ஒரு அரசை பற்றி விமர்சனம் செய்கிறார் அப்படின்னா அவர் உண்மையாக நேர்மையானதாக இருக்கணும்ல. சவுக்கு சங்கர் யார் முதல்ல? சவுக்கு சங்கர் யாருன்னு பார்ப்போம். ஒரு அவங்க அப்பா கவர்மெண்ட் வேலையில் இருந்து வேலை பார்க்கும் போதே வயது முற்புக்கு முன்னாடியே அவர் வந்து இறந்து போகிறார். கருணை அடிப்படையில் ஒரு கிளர்க்கு வேலை சவுக்கு சங்கருக்கு வழங்கப்படுகிறது. கிளர்க்கு வேலை பார்த்த சவுக்கு சங்கர் அங்கே வருகிற ஃபைல்களை திருடி சைடில் விற்றார். அப்போ அதில் மாட்டிக்கிட்டு அந்த கிளர்க்கிலேருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு நபர், அரசு ஊழியராக இருந்து அதில் திருட்டுத்தனம் பண்ணி அதுலேருந்து சஸ்பெண்ட் பண்ண ஒரு நபர் இன்னைக்கு வெளியில் வந்து உட்காந்துட்டு நாடு சரியில்லை, இந்த அரசாங்கம் சரியில்லை, இவர்கள்லாம் தப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஒரு திருட்டு பய வெளியில் வந்து உட்காந்துக்கிட்டு அவன் திருடன் இவன் திருடன்னு சொன்னால் இது எப்படி இருக்கு? நான் தான் கேட்குறேன், நீ யோக்கியனாக இருக்கியா? நீ உண்மையாக உண்மையாக இந்த மக்கள் மீது நம்பிக்கை நல்ல எண்ணம் கொண்டவனாக இருந்தனா நீ உண்மையாக அந்த நிறுவனர் நீங்கள் வந்து பார்த்த அரசு வேலை என்னாச்சு? உன்னை வந்து யாரும் வந்து தப்பான புகார் சொல்லி உன்னை தழுதி நீக்கம் பண்ணலையே, நீ செஞ்ச வேலைக்கு தான் உன்னை நீக்கியிருக்காங்க. அப்போ ஒரு ஃபோர் ஜெரி பண்ணி அதிலிருந்து தழுதி நீக்கம் செய்யப்பட்ட நபர் இவர் உட்கார்ந்து கொண்டு வெளியில் இன்றைக்கி லைம் லைட்டில் உட்காந்து பேசுகிறார், திமுக ஆட்சியை ஊழல் நிறைந்த ஆட்சி, போ வழக்கு போடு. பொய், வாயை திறந்து பேசுறது அத்தனையும் பொய். நான் எக்ஸாம்பிள்க்கு தான் இந்த BMW 7 சொல்றேன். நான் கேட்கிறேன், அவர் அவதூறு பரப்புறாருன்னா நீங்க வழக்கு தொடரலாம், அப்படி இல்லாட்டி அவர் பரப்புறது எல்லாமே வெறும் அவதூறு அப்படிதானா? அதுக்கு செவி சாய்க்காம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாமா? இங்க இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எங்களுடைய மூத்த தலைவர்கள்லாம் அவரை பற்றி என்னைக்காவது பேசியிருக்காங்களா? யாருமே சட்டம் பண்றதே கிடையாது. நான் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாக என்னெல்லாம் இப்போ இவன் பேசுறதெல்லாம் கேட்டு நம்ம சகிச்சுட்டு போகணுமா அப்படிங்கிற துணியில தான் நான் சவுக்கு சங்கரை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்கிறதே தவிர, திமுகவுக்கெல்லாம் சவுக்கு சங்கர் ஒரு ஆளே கிடையாது. நாங்கள் இடது கையில் நகர்த்தி விட்டுட்டு போவோம், 1000 உட்கார்ந்து குறைத்து கொண்டிருக்கும், குறைத்துக்கிறது அவர்களோட இயல்பு. அதனால நாமும் போய் உட்காந்து குறைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கடந்து போகிறதுனால, அது என்ன நம்ம குறைச்சதுனால தான் அது பயந்து ஓடுதுன்னு அது நினச்சிக்கிட்டு இருந்ததுன்னு வச்சுங்க, அது ரொம்ப தப்பாக இருக்கும். ஸோ அப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சவுக்கு சங்கரை பார்க்குறோம். ஸோ அதனால் அது அவருக்கு புரியல, அவர் என்னமோ நினச்சிட்டு இருக்கா. அதே போல் அவன் கூட இருக்கிற வாய்ஸ் ஆஃப் சவுக்கு, அவன் பார்த்தீங்கன்னா அப்பனும் மகனும் சேர்ந்து மோசடி வழக்கில், பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு வழக்கு இருக்குது. இப்போ இவங்க தான் உட்காந்து நாட்டை திருத்த போகிறானுங்க. ஒருத்தவன் கிளர்க்கா வேலை பார்த்து அந்த கிளர்க்கில் திருட்டுத்தனம் பண்ணி. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தது? இது ஏன் வர எல்லாத்தையும் தான் இப்போ நீங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஒரு நபரை பற்றி நீங்கள் வந்து பெரிய வெளியில் அறிமுகமான நபராக இருந்தார்னா அவரோட ஃபுல் டீட்டெயிலே வந்துடும். அப்போ வெளிப்படையாக இவர் மேலே இருக்கிற வழக்குகள் இருக்குது. ஏற்கனவே வந்து இவர் வந்து பாலியல் குற்றச்சாட்டு வைத்த அந்த நபரை கொண்ட வழக்கெல்லாம் இருக்குது. இப்போ இவர் இதெல்லாம் பேசுறதுக்கு முதல்ல தகுதியாக இருக்காரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஜெயிலுக்கு போகிறாரு, ஜெயிலேருந்து வந்த மரானாலே ஒரு கார் வாங்குறாரு. நீ என்ன தொழில் பண்ணுற? நான் பத்திரிகையாளர். உன் பத்திரிகை பிரதியை ஒரு நாளாக அது காட்டியா சவுக்கு சங்கர்? நீ எத்தனை பிரதி அடிக்கிற? இந்த பிரதியை வைத்து மாதம் உன்னுடைய சவுக்கு பத்திரிகையாளர்னு சொல்கிறாருல, இந்த பத்திரிகைகள் எங்கெல்லாம் விற்கப்படுகிறது? இந்த பத்திரிகையின் மூலம்தான் நான் வருமானம் ஈட்டி கார் வாங்கினேன்னு சவுக்கு சங்கர் சொல்ல சொல்லுங்கள். நீ உனக்கு எவன் கார் வாங்கி கொடுத்தான்? நான் கேட்குறேன், இப்போ நான் வந்து ஒரு வேலையை பார்க்குறேன்னு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் அரசியலில் இருக்கேன், என்னோடய வருமானம் எனது தொழில் மூலமாக வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். சவுக்கு சங்கர் நான் ஒரு பத்திரிகையாளர்னு போகிற இடம்லாம் உட்காந்து பேசுகிறார்ல, அவர் கார் வாங்கினது யார் வாங்கி கொடுத்தா? அதுக்கான ப்ரூஃபை காட்ட சொல்லுங்கள். நீ கேட்குறீல, அண்ணன் எம்ஆர் அண்ணன் காந்தி அவர்களின் காரை கூட உனக்கு விலை தெரியல, ஆனால் அவர் வாங்க பயன்படுத்துகிற காரை வந்து பேசி பேசுகிறல, உனக்கு எவன் கார் வாங்கி கொடுத்தான்? அதுதான் நானும் கேட்க விரும்புகிறேன். அப்போ ஒரு விஷயத்தை பேசுவதற்கு தகுதி வேண்டும். அதை பேசணும் அப்படின்னா முதல்ல நாம் சரியானவனாக இருக்கணும். நான் சரியானவனாக இருந்துக்கிட்டு பேசலாம். திருட்டு பையனே மற்றவனை பார்த்து நீ திருட்டு பையன் சொல்கிறதெல்லாம் இங்கே நகைப்பாகத்தான் இருக்குது.